நம்ம இன்னைக்கு பார்க்கிற வீடியோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் முக்கியமான 10 உணவுகள் பார்க்கலாம். முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தினா என்னன்னா, நம்ம உடல்ல வந்து பாதிக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியாக்கள் அதுல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றோம். முக்கியமா வந்து நம்ம உடம்புல வந்து நோய் எப்போ எளிதில் தொற்றிக்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல் பலவீனமாக இருக்கும் போது நம்ம உடல்ல வந்து நோய் வந்து சீக்கிரமாக தொற்றிக்கொள்ளும். நோயிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து நம்ம சாப்பிடுகிற உணவுல தினமும் பாத்தீங்கன்னா காய்கறிகள் பழ வகையில வந்து அதை செலக்ட் பண்ணி சாப்பிடணும். எந்த காய்கறிகள் எந்த பழ வகையில வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளதோ அந்த மாதிரி காய்கறிகள் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும் போது நம்ம உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முக்கியமா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் முக்கியமான சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் ஏ, ஜிங்க், இரும்புச்சத்து, புரதச்சத்து, ஒமேகா 3 ஃபேட்டீரியா, இது அனைத்திலையும் பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள சத்துக்கள் இவை. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அப்புறம் முக்கியமானது பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் முக்கியமான 10 உணவுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள்ல பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம் போன்ற பழங்கள்ல தான் விட்டமின் சி வந்து அதிகமாக உள்ளது. இதுலதான் ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும், ஒயிட் பிளட் செல். இதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். தினமும் நம் சிட்ரஸ் பழங்கள் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கலாம். நெல்லிக்காய், ஆம்லா, விட்டமின் சி வந்து அதிகமாக உள்ளது. செகண்ட் பாத்தீங்கன்னா கீரைகள். கீரை வகையில பாத்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஜிங்க், பொட்டாசியம் அளவுக்கு அதிகமாக வந்து இரும்பு சத்து உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க அனைத்து சத்துக்களும் அடங்கியிருக்கு. மதிய உணவுகளில் தினமும் சாப்பிட்டு வருவது ரொம்ப நல்லது. மூன்று தேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை. முட்டையில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதில் இருக்கும் விட்டமின் டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க அவசியமான சத்து. இதில் உள்ள புரதம் புதிய செல்கள் வந்து உருவாவதற்கும் ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் மிகவும் உதவி செய்கிறது. தினமும் ஒரு விட்டை சாப்பிடுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஃபோர்த்து நான்காவது பாத்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் ஒரு இயற்கையில் ஒரு ஆன்டிபயோட்டிக். நம்ம எல்லோருக்கும் தெரியும் மஞ்சளில் உள்ள இருக்கும் குக்குமின் என்ற வேதிப்பொருள் நோய் எதிர்ப்பு சக்தி மிக வேகமாக அதிகரிக்க செய்கிறது. இதன் மூலமாக வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்று கிருமிகளால் உண்டாகக்கூடிய ஃபீவர், கோல்ட் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். சமைக்கும் உணவில் மஞ்சள் அதிகமாக சேர்ப்பது நல்லது. ஃபிஃப்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு. ஆயுர்வேதம் சித்த மருத்துவர்களில் தலைவலி முதல் புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்கக்கூடிய பூண்டு பயன்படுகிறது. உடலை வந்து பாதுகாக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியா நேரடியாக எதிர்க்கும் ஆற்றல் பூண்டிற்கு உண்டு. பூண்டு இருக்கும் வேதிப்பொருள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்கிறது. சமைக்கும் உணவில் பூண்டு அதிகமாக சேர்த்துக் கொள்வது நல்லது. சிக்ஸ்த் பாதம். பாதமில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேவையான விட்டமின் இ மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது. ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை தூண்டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதன் மூலம் நோய் தொற்றி வருவது தடுக்கலாம். செவன்த் கிரீன் டீ. கிரீன் டீயில் கெட்டசின் என்ற ஆன்டி ஆக்சைடு அதிக அளவில் உள்ளது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கும். இதன் மூலம் வைரஸ் பாக்டீரியா தொற்று வராமல் தடுப்பது மட்டுமில்லாமல் புற்றுநோய், இருத நோய் வராமல் பாதுகாக்கிறது. தினமும் கிரீன் டீ சாப்பிடுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கலாம். எட்டு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் சிலினியம் என்ற தாது சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி பல மடங்கு அதிகரிக்க செய்கிறது. மற்றும் சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அலிசின் என்ற வேதிப்பொருள் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை அழிப்பது மட்டும் இல்லாமல் நச்சு கழிவுகளை வெளியேற்றி உடலை தூய்மையாக்கிறது. சமைக்கும் உணவில் சின்ன வெங்காயம் அதிகம் சேர்ப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கலாம். நைன்த் தயிர். தயிரில் நம்மை செய்யக்கூடிய புரோபயோட்டின் என்ற பாக்டீரியாக்கள் என்சைம் நல்ல அளவில் உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்சைம் ஹீமோகுளோபின் அதிக அளவு சுரக்க செய்கிறது. இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மதிய உணவில் தயிர் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கலாம். பத்தாவது பப்பாளி பழம் மற்றும் கேரட். பப்பாளி பழம் மற்றும் கேரட்டில் கரோட்டினாய்டு என்ற விட்டமின் ஏ அதிக அளவில் உள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தி விரைவாக அதிகரிக்கும். பப்பாளியில் இருக்கக்கூடிய பொப்பைன் என்றும் வேதிப்பொருள் செரிமானத்துக்கு உதவி செய்யும் மற்றும்
வயிற்றில் இருக்கும் கெட்ட பாக்டீரியாவை அழிக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிள்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணது மூலம் நிறைய பேருக்கு வந்து பயன்படும். தேங்க்யூ வாட்சிங் வீடியோ.